Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சுத்தி என்ன நடக்குதுனே தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே. நாம சாதாரணமா கடந்து போன சின்ன சின்ன விஷயத்துல இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு. இது எதுவுமே தெரியாம நாம இருந்திருக்கோமே. ரிசார்ட்ல ஏன் எல்லாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? எஸ்ஐ அகல்யா கிட்ட நான் ஏன் அப்படி தப்பான பொண்ணா அறிமுகமாகணும்? அப்புறம் வினய்க்கு எப்படி தப்பான டேட்டு போட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் அவர் கைக்கு கிடைச்சது? எப்படி டேட் மாறுச்சு? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இது எல்லாமே அந்த மூர்த்தியோட வேலையா இருக்குமோ? இவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? தப்பு செஞ்சதும் இல்லாம எவ்வளவு தைரியமா அதை பேசி சாதிக்கிறா? இப்படி அடுக்கடுக்கா தப்பு செஞ்சுட்டு இருக்கிற ஆளுக்கு மனசு கொஞ்சம் கூடவா குற்ற உணர்ச்சியில உறுத்தாம போவோம்? சரி, தாமேலதான் தப்பே இல்லைங்கிறவ ஏன் சாதாரண ஒரு டெஸ்ட நிரூபிச்சு பொருள் அப்படி என்ன இருக்கு? அதுக்கே ஒத்துக்க மாட்டேன்றா. இதை இப்படியே விட்டா குழப்பத்துக்கு மேல குழப்பமா போய்கிட்டேதான் இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வெச்சே ஆகணும். எல்லாத்தையும் சரி பண்ணணும். எங்கேயும் எனக்கு ரொம்ப பக்கத்துல தான் இந்த தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. வேணும்னே திட்டம் போட்டு எனக்கு எதிராக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மூர்த்தி மட்டும்தான் பண்றானா? தீபிகா, தீபிகா மட்டும் இல்லனா நானும் இவ போடுற நாடகத்துல நம்பிக்கிட்டு என் வாழ்நாள் முழுக்க முட்டாளா இருந்துட்டு போயிருப்பேன். நல்ல வேளை தீபிகா வந்தா. எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் சரி பண்ணணும். சரி பண்ணிடுவ மித்ரா, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இவ செஞ்சது சொன்னா கொஞ்சம் கூட என்னைய மதிக்காம என்னைய அவமானப்படுத்துறான். யாரு ஒரே கால்ஸா வந்துட்டே இருக்கு? இவ்வளவு பேர் மெசேஜ் பண்றாங்க. டேய் மச்சான், இப்படி ஒரு வைஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. உனக்கு உடம்பு சரியாகணும்னு வைஃப் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டிக்கிறாங்க. இப்பதான் மச்சான் வீடியோ பார்த்தேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. டிவியில கூட ஓடுது பாரு. வைஃப் வீடியோவா? என்ன
மா, என்னமா அது? என்னமா? டிவி பார்த்த தெரியல. டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? தயவுசெய்து நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? மா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னமா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்னா, பார்த்தா உனக்கு தெரியலையா? நீ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது நீ முழுசா சரியாகி வரணும்னு மித்ரா உனக்காக வேண்டிக்கிட்டு பண்ண பரிகாரம்டா. என்னமா பெரிய பரிகாரம்? இதெல்லாம் பாக்குறதுக்கே படு முட்டாள்தனமா இருக்கு. ஏமா, யாராவது வெறுங்கைய கொதிக்கிற எண்ணெயில விடுவாங்களா? அம்மா, இதெல்லாம் செய்யறது நீயே அலோ பண்ண. பா, அங்க பாருங்க, பாக்குறதுக்கே எவ்வளவு கொடூரமா இருக்கு. என்னமா இதெல்லாம்? செய்ய மாட்டாங்கதான் யாருமே. இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு யோசிப்பாங்கதான். ஆனா உன் பொண்டாடி செஞ்சால இதெல்லாம் யாருக்காக நினைக்கிற? எல்லாம் நீ பழைய மாதிரி வரணும்னு தாண்டா. எனக்கு அப்போ கோவில்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல? என்னடா அது மெடிக்கல் ரிப்போர்ட்டு? சரி, அதெல்லாம் விடுங்க. ஏமா, அங்க பாருங்க, அவ தான் முட்டாள்தனமா ஸ்டூபிட் மாதிரி மிளகா அரைக்கிறேன் எண்ணெயில கை விடுறேன்னு சொன்னா. நீங்களாம் பெரியவங்க தானேமா, இதெல்லாம் நீங்க தானே கூட இருந்து வேண்டாம் நிறுத்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படிலாம் அலோவ் பண்ணீங்க? எங்க அன்னைக்கு அவ நாங்க எது சொன்னாலும் கேக்குற நிலைமையில இல்ல. எனக்கு புரியலமா. ஆமா மாப்பிள்ள, நீ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனதுல இருந்து அவ அவளாவே இல்ல. நீ எப்படியாவது கண்ணு முழிச்சிடணும், அவ வேண்டாத தெய்வம் இல்லடா. நீ கண்ணு முழிச்சு பாக்குற வரைக்கும் அவ நாட்டுல பச்சை தண்ணி கூட பண்ண தெரியுமா? ஆமாங்க, நீ அவ்வளவுதான். உன்னை இனிமே கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு எல்லா டாக்டரும் கைவிட்ட பிறகு கூட மித்ரா ஒரு ஆள் தான் வினை, அந்த கடவுளையே எதிர்த்து போராடி உன்னை காப்பாத்தினான். அப்படிப்பட்ட மித்ராவை தான் நீ நம்பாம சண்டை போட்டுட்டு இருக்க. அவள மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா வர நீ எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ தெரியலடா. பாத்தியா, இப்படி சர்வன் வந்து ஏதாவது சொல்லுவான், அப்புறம் சர்வன் போயிடும், நமக்கு எதுவும் புரியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.